ओम देवराजदया पात्रम दीपध्यानि गुणार्णवम ऋक्वादिमुनि भिर्मान्यं वंदे श्रीविखनोर्णवम श्रीविखनसे नमः। श्रीवेङ्कटाद्रिवद्रुह्य भवन्तमेव दृष्टुं न शक्तिरधुना मम वेङ्कटेश। पश्यामि दिव्यसदने गुणशीलदेशे श्री श्रीनिवास चरणं शरणं प्रपद्ये। ओम नमो वेङ्कटेशाय। कीशु कीशन्रेंगुं मान इच्छात्तान कलंद पेशिन पेच्चरवं केट्टिलयो पेपेण्णे। काशुं पिरप्पुं कलकलप्पक कैपयर्त्तु वासनरुं कुळलाय्चियर् मत्तिनाल। ओशै पडुत्त तैररवं केट्टिलयो नायक पेण्पिळ्ळाय नारायण मूर्ति। केशवनै पाडवुं नी केट्टे किडत्तीयो தேசமுடையாய் திரவேலோரம்பாவாய். கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தான் கலந்து. ஆனை சாத்தான் என்பதான ஒரு பறவை வகை, அதை அந்த பெயரையே ஆண்டாள் நாச்சியார் மிகவும் அற்புதமாக சுட்டி காட்டுகிறாள் இந்த பாசுரத்திலே. அப்படி எழில் மிகுந்ததான அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர், அதிலே அனுபவித்த அந்த அனுபவங்களை எல்லாம் ஆண்டாள் நாச்சியார் இங்கே பாசுரங்களாக அனுபவம் செய்கின்றார். கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம், அந்த ஆனை சாத்தான் என்ற வகையான அந்த குருவிகள் அப்படி கலந்து பேசுகின்றனவான், அந்த பேச்சானது பேரரவம் கேட்டிலையோ, அப்பேற்பட்ட அந்த கிளிகள் பேசுவது உனக்கு கேட்கவில்லையா என்பதாக சாதிக்கின்றாள். கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே. அப்படி பிரமை பிடித்தவளாக இருக்கிறாளாம். அப்படி ஒரு உறக்கம் நம்மை சுற்றி காட்பதற்காகவே ஆண்டாள் இப்படி தூக்கத்தில் இருந்து அந்த தோழியை எழுப்புவதாக சொல்கிறார். நாம் அந்த மாயை என்பதான அந்த உலக மாயைகளிலும் உலக அந்த பந்தங்களிலும் கட்டுப்படாமல் விழித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆண்டாள் நாச்சியார் இப்படி எழுப்புவதாகவே ஒவ்வொரு பாசத்திலும் அமைத்திருக்கிறாள். அப்படி பேய் பெண்ணே என்று பேயை பிடித்தது போல் இருக்கின்றார்களே என்று உணர்த்துகின்றாள். காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து வாச நறுங்குடல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. அப்படி காசும் பிறப்பும் இவைகளெல்லாம் அந்த கோபஸ்திரிகள் அணியக்கூடிய கைகளிலே அணியக்கூடிய அணிகலன்கள், காசு பிறப்பு என்பதெல்லாம். அப்படி அந்த காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து அப்படி அவர்கள் மத்திலே தயிர் கடையும் பொழுது அந்த வளையல்களும் காசும் பிறப்பும் அப்படியான அந்த ஆபரணங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று மோதி ஒலியை எழுப்புகின்றனவாம். அப்படி காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து அப்படி கைகளிலே அதிகமாக வேலை செய்வதனால் அவைகள் ஒலிக்கின்றன. கசு காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் அந்த வாசனருங்களும் ஆட்சியர் அப்பேற்பட்ட ஆட்சியர்களுடைய அந்த கூந்தலுடைய அழகையும் வருணிக்கிறார் ஆண்டாள் ஆண்டவர். வாசனரும் பூக்களை அதிகமாக சூட்டி கொள்வதனாலே அவருடைய கூந்தலானது வாசமாக இருக்கின்றதாம். வாசனருங்குடல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ. தயிரரவம் பேரரவம் என்கிறால் தயிரரவம் தயிர் கடையக்கூடியதான அந்த அற்புதமான ஒரு சத்தம். அப்படி அந்த சத்தம் உனக்கு கேட்கவில்லையோ, அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரையே கோகுலமாக அவள் ஆண்டாள் நாச்சியார் அந்த கற்பனையிலே இருந்ததனால் அதனையே கோகுலமாக மாற்றி அனுகிரகம் செய்கின்றாள். அப்படி பேரரவம் தயிரரவம் கேட்டிலேயோ நாயக பெண்பிள்ளாய் என்று அந்த நாயகனுடைய பெண்பிள்ளாய், அந்த பெரிய தனவாந்தனான அந்த அவனுடைய பெண் பிள்ளையாக இருக்கிறாளாம் இவள். அவளை எழுப்புவதாக சொல்கிறாள். நாயக பெண்பிள்ளாய் நீ யாரை பாடவிடும்? நாராயணமூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. நாராயணமூர்த்தியையும் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. அப்படி முனிவர்களும் யோகிகளும் சென்று எம்பெருமானை சேவிக்கிறார்கள். நாராயணமூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. அப்படி கேசவா நாராயணா என்ற நாமங்களை எல்லாம் சொல்லி அவர்கள் சேவிக்கும் பொழுது அந்த சப்தம் கூட உனக்கு காதில் விழவில்லையா? கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். அப்படி தேசமுடையாய் அதாவது அன்புமிக்கவள், நீ மிகவும் அன்புமிக்கவள், எல்லோரிடத்திலும் அன்பை செலுத்தக்கூடியவள். அப்படி இருப்பவள் நீ இப்படி தூங்கக்கூடாது, வந்து கதவை திறக்க வேண்டும். அப்படி திறந்து எங்களுடன் வந்து அந்த கண்ணனை அனுபவிக்கிறதாக கிருஷ்ணானுபவம்
செய்வதற்காக நாங்கள் எல்லோரும் சென்று கொண்டிருக்கின்றோம், நீயும் வந்து சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசத்திலே சாதிக்கின்றார். அப்படி அற்புதமான அந்த இயற்கை காட்சிகளையும் அந்த கோகுலத்திலே எப்படி நடைபெற்றதோ அதனையே நாம் கண்முள்ளே சேவிக்கும்படியாகவும் ஆண்டாள் நாச்சியார் அனுகிரகம் செய்திருக்கின்றார். அப்படி இந்த பாட்டில் முதற்கொண்டு அந்த கடந்த 5-6 பாடல்களிலும் பரம், யோகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை என்பதான அந்த அற்புதமான எம்பெருமானுடைய அந்த வைபவங்களை எல்லாம், அர்ச்சாதூர்வம் வரை எப்படி எம்பெருமான் இருக்கின்றாரோ அதையெல்லாம் அந்த ஆண்டாள் நாச்சியார் சாதித்தாள். இந்த 6-7 பாடலிலிருந்து 14-15 பாடல் வரைக்கும் ஒவ்வொருவடையாக எழுப்புவதாகவும் நம்மளுடைய ஆன்மாவையும் நம்மளுடைய அந்த சோம்பேறித்தனம் நம்மளுடைய அந்த எம்பெருமானை சேவிக்காமல் தவிர்ப்பது என்பதான அந்த முறைகளை எல்லாம் விளக்க வேண்டும் என்பதாக ஆண்டாள் நாச்சியார் சாதிக்கின்றார். அதை நாம் படம் பிடிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.